வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனல் மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்டமாலஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் இது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நான் சொல்கிறதா இல்லை, ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா க்ராப் வைஸில் தான் நம்ம பெஸ்ட்டை படிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம க்ராப் வைஸாக வந்து என்டமாலஜிக்கு நான் எல்லா பெஸ்ட்டும் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த க்ராப்போட பெஸ்ட்டு வேணுன்றதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எதை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் ரைஸ், ரைஸோட செகண்ட் பெஸ்ட்டை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க ரைஸோட பெஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக தான் நேம் ஆஃப் தி பெஸ்ட், அப்புறம் சயின்டிஃபிக் நேம், அதோட ஃபேமிலி, அப்புறம் ஆர்டர், ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் முடிஞ்சால் உங்கள் நோட்ஸ்லேயும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இது நான் செக்கிங் பெஸ்ட், ரைஸ் லீஃப் மைட், அதே மாதிரி ரைஸ் ஷீத் ஆர் பேனிக்கல் மைட், அதோட சயின்டிஃபிக் நேம், அதோட ஆர்டர். ஸோ இதில் நான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய செக்கிங் பெஸ்ட், அதே மாதிரி நான் செக்கிங் பெஸ்ட் தான் நான் இதில் பேர் வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஒவ்வொன்றா பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு த்ரிப்ஸ். ஸோ த்ரிப்ஸோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டென் கீட்ட த்ரிப்ஸ் பைஃபார்மிஸ். ஸோ அதோட நிம்ப் ஸ்டேஜையும் அடல் ஸ்டேஜ் வந்து நான் இதில் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். ஸோ நிம்ப் ஸ்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எல்லோ கலர் ஷேப்பில் இருக்கும். இதே அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்கிஷ் ப்ரௌன் கலரில் ஃப்ரிஞ்சிட் விங்ஸோட ப்ரெசென்ட் ஆகிட்டு தான் அடல்ட். ஸோ இந்த பிக்சர்ஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த ஸ்டிக்கு நான் ஏற்கனவே சொன்னதா, த்ரிப்ஸோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னா ஸ்டென் கீட்ட த்ரிப்ஸ் பைஃபார்மிஸ். ஸோ அதோட சிம்டம்ஸ் ஆஃப் டேமேஜ், அந்த இன்செக்டோட சிம்டம்ஸ் அப்புறம் டேமேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பிளான்ஸோட லீவ்ஸ்லேருந்து சக் பண்ணி அதோடைய லாக்ரியேஷன்ஸை வந்து சக் பண்ணி எடுத்துரும். ஸோ அதனால் டெண்டர் லீவ்ஸில் வந்து இது ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி இதுங்க வந்து முக்கியமாக எங்கர் சீட்லிங்ஸில் தான் ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுது. ஸோ எங்கர் சீட்லிங்ஸ் தான் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த திப்ஸ். அதுங்க என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லோ அப்படின்லாம் சில்வரி ஸ்ட்ரீக்ஸ், அதாவது ஒயிட் கலரில் கோடு கோடாக இருக்க மாதிரி இந்த ரைஸோட எங்கர் சீட்லிங்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி டெர்மினல் ரோலிங் ஃப்ரம் ட்ரைங் ஆஃப் லீவ்ஸ் ஃப்ரம் டிப் டு பேஸ், இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ட்டே சொல்லலாம். ஸோ டிப்லேருந்து பேஸ் வந்து டெர்மினல் ரோல் ஆகிட்டு ட்ரை ஆகிட்டு இருந்ததுன்னா அதோட இம்பார்ட்டன்ட் த்ரிப்ஸோட இம்பார்ட்டன்ட் டேமேஜிங் இதுன்ட்டே சொல்லலாம். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி ஃபீல்டையும் டேமேஜ் பண்ணும், மெயின் ஃபீல்டையும் டேமேஜ் பண்ணும். சரி, இப்போ ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம த்ரிப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரமான கையை வந்து அந்த செடிகள் மேலே நம்ம இது லைட்டாக தரவிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் நிம்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஒட்டிக்கும். ஸோ அதை வச்சு இதில் த்ரிப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஃபீல்டில் த்ரிப்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து இதோட டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே இந்த த்ரிப்ஸோட இன்ஃபெஸ்டேஷன் இருக்குது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நர்சரி, அதாவது ஆகஸ்ட்லேருந்து அக்டோபரில் போடக்கூடிய நர்சரியில் வந்து த்ரிப்ஸோட இன்சிடென்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த டைத்தில் இன்ஃபெஸ்டேஷன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த த்ரிப்ஸோட ஹோஸ்ட் பிளான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் மட்டும் தானான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் மட்டும் இல்லை, ரைஸ், மீஸ், கிராஸ், மற்ற ஒரு சில கிராஸஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த த்ரிப்ஸோட இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட சயின்டிஃபிக் நேமும் வந்து மாறும். எக்ஸாம்பிள், ஃபேலரி ஸ்பீஷியஸ், இம்பரேட்டர் ஸ்பீஷியஸ், எக்கிடோ க்ளோவா, க்ருஸ்காலிஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சயின்டிஃபிக் நேம்ஸும் மாறும். அடுத்து வந்து இந்த த்ரிப்ஸோட ஃபஸ்ட்டு டிஸ்கவரி தமிழ்நாட்டில் எப்போ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1915 பண்ணாங்க. இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் இருக்குது, அதே மாதிரி ஆகஸ்ட்டு அக்டோபர் சீட்லிங்ஸில் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அதே தான் நான் இதுலேயும் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து இதை லைஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் இது 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ எக், நிம், பியூப்பா, அடல்ட். ஸோ எக்ஸ்ன்றது நம்ம நார்மலாகவே புரியும், நிம்ஃபுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட எங்கர் ஸ்டேஜஸ் நான் ஃபஸ்ட் பிக்சரில் காமிச்ச மாதிரி, பியூப்பான்றது வந்து அதோட ரெஸ்டிங் ஸ்டேஜ், அடுத்து வந்து அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெச்சூர்டு ஒன். ஸோ அதுங்க வந்து அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 mm லாங், ஸோ 1 mm லாங் வரைக்கும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்சிட் விங்ஸோடு இருக்கும். ஸோ அதான் இதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இந்த எக்ஸ் வந்து லே ஆகிறது எப்படி இதாகனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெண்டர் லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்பவே புது இலைகளில் அந்த துளிர்விட்ட இலைகள்னு சொல்லிட்டு சொல்கிற எங்கர் லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக லே ஆகிருக்கும். அதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 days பேஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுங்க வந்து மெச்சூர் நிம்ப் வந்து வெளியே வரும். ஸோ நிம்போட கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலரில் இருக்கும். அதோட டோட்டல் லைஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 13 to 90 days. ஸோ இதோட மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி ஸ்டேஜ்லேயும் மெயின் ஸ்டேஜ்லேயும் மோனோக்ரோட்டோஃபாஸ் எண்டோசல்ஃபானை வந்து பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுக்கு எஃபெக்டிவ் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வந்து ப்ரௌன் லீஃப் ஹாப்பர், ப்ரௌன் பிளான்ட் லீஃப் ஹாப்பர். ஸோ ப்ரௌன் பிளான்ட் லீஃப் ஹாப்பரோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலவரப்பட்டா லுஜன்ஸ். ஸோ இதுங்க வந்து எங்கே அஃபெக்ட் பண்ணும், இப்போ ரைஸில் வந்து எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எப்போது வாட்டரில் வருது, தண்ணிக்கு கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர்ஸ் வந்து
அடல்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் டேமேஜிங் சிம்டம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பர் பேர்னு சொல்லுவாங்க. அது எப்படி இதாகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பேச்சஸில் வந்து ப்ரௌன் பிளான்ட் லீஃப் ஹாப்பர் வந்து சர்க்குலர் பேச்சஸில் அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க இப்படி அஃபெக்ட் ஆகிறதுனால மெச்சூர்டு பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஆகிடும், ஒரு பக்கமாக சாயறதுக்கான சான்சஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிராசிஸ்டன்ட், ரேகிஸ்டன்ட், அப்புறம் வில்டட் ஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய வைரல் டிசீஸுக்கு வந்து வெக்டராகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இதுதான் இந்த ஹாப்பர் பர்ன், ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பரோட வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜஸ், அதாவது சர்க்குலர் பேச்சஸாக இருக்கிறது. அடுத்து வந்து பிபிஹெச், அதாவது ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பரை தான் பிபிஹெச்னுவோம். அதோட நிம்ப் அதே மாதிரி அடல்ட்டோட பிக்சர்ஸ் தான் இங்கே இருக்குது. இதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் க்ரோவிங் ஏரியாஸ் எல்லா இடத்துலையுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, அது முக்கியமாக அந்த குறுவை சீசனில் போடக்கூடிய ரைஸில் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட், இதுங்க வந்து ரைஸில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு இல்லைங்க, நிறையா கிராஸ் வெரைட்டிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க ஃபீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பரோட மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பெஸ்ட்டாக வந்து எங்கெங்கெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அப்புறம் சைனா, ஜப்பான், அப்புறம் கொரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஹெச் அதாவது ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரக்டிவ் பெஸ்ட் ரைஸில் வந்து சொல்லலாம். இதே தமிழ்நாட்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறுவை சீசனில் வந்து இதுங்க மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகும். அதே சம்பா சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, மதுரையில் இது வரைக்கும் நம்ம அஃபெக்ட் ஆகி பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுங்க வந்து மேக்ஸிமமாக இதோட பாப்புலேஷன் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேயும் பிப்ரவரி மாதத்துலேயும். அதுவும் முக்கியமான காரணம் என்னென்னா கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுங்க வந்து ட்ராபிக்கல் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்ட்ஸ் வந்து த்ரூ அவுட் தி இயர், ஏன்னா கிளைமேட் கண்டிஷன்ஸ் அதோட ப்ரீடிங் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால த்ரூ அவுட் தி இயர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த அடல்ட்டு அதாவது ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பரோட அடல்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 to 4.5 mm வரைக்கும் வந்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க வந்து ரெண்டு தான் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம், மோ மேக்ரோ டோரஸ் அதாவது லாங் விங் டோர்ஸ், இதே பிராக்அப் டோரஸ்னா ஷார்ட் விங் டோன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபீமேல் இதில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா இதுங்க லீவ் ஷீட்டை வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே 200-300 ஸ்மால் லீக்ஸை வந்து பிளேஸ் பண்ணிட்டு போயிடும் இந்த ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர்ஸோட ஃபீமேல் ஒன்ஸ். இதோட மேனேஜ்மெண்ட் இது வந்து நம்ம பெஸ்ட் இது என்னன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஆர் டாலரண்ட் வெரைட்டிஸை வந்து யூஸ் பண்ணுறது மூலியமாக இதோட மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம இது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லோ பேன் ட்ராப் அது வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் டே டைம்ஸில் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா நேச்சுரல் எனிமீஸான லைக்கோசா, சூடோ, அன்னலேட்டா, அதே மாதிரி கிரிப்டோஹினஸ் லிபிடி பென்னிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் எனிமீஸை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம ஃபீல்டில் ரிலீஸ் பண்ணலாம். அந்த இது மூலயமா நம்ம இந்த பிபிஹெச் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மட்டும் இல்லாமல் நம்ம பைரத்தாய்ட்ஸ், பேரத்தியான், ஃபெனித்தியான் சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கணும் இந்த பிபிஹெச் வந்து நம்ம பார்த்தோம்னா. காரணம் என்னென்னா இதுங்க வந்து ரிசர்ஜன்ஸை உருவாக்கணும். ஸோ அதாவது சிங்கிள் பேண்ட்லேருந்து நிறையா மாசஸ் அதாவது நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுற மாதிரி இந்த ஒரே எக்லேருந்து ரிசர்ஜன்ஸ் அதுங்களுக்கு எது சக்தி உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதுங்களுடைய பீரியட் ஆஃப் ஸ்டேஜஸ் அந்த லைஃப் சைக்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருன்றாங்க. இதே நம்ம நேச்சுரல் இதாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீமாயில், இழுப்பை, அப்புறம் நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3% கொடுத்துருக்க அளவில் 3% அட் 15 liter பர் ஹெக்டார், அப்படின்லாம் 6% நீம் இழுப்பை ஆயில்னா 6% அட் 30 liter ஹெக்டார், நீம் கர்னல் சீட் எக்ஸ்ட்ராக்ட்னா 5% அட் 25 kg பர் ஹெக்டாரில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது மூலியமாகவும் பிபிஹெச்சை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிங்கிற நம்ம கெமிக்கல் மெத்தட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ அது அதையும் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஒயிட் பேக்டு பிளான்ட் ஹாப்பர். ஸோ ஒயிட் பேக்டு பிளான்ட் ஹாப்பரோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொகட்டல ஃபுர்சிபெரா. ஸோ இதுங்க வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிபிஹெச் மாதிரியே தான் இந்த WBPH-உம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பர் போன் சிம்டம்ஸ் தான் கொடுக்கும். பட் ஆனால் பிபிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பேச்சஸாக கொடுக்கும், இது WBPH வந்து இர்ரெகுலர் பேச்சஸாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இது கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இதோட அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அதோட தொராசிக் ரீஜன் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். அதை வச்சு நம்ம இது WBPH-னு சொல்லலாம். இதோட மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் பார்த்தீங்கன்னா சேம் பிபிஹெச் கொடுத்த அதே கெமிக்கல் அதே மாதிரி பயாலஜிக்கல் ப்ராக்டிசஸ் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸை வந்து ரெண்டு இதுக்குமே வந்து எக்ஸஸாக யூஸ் பண்ணுறது வந்து தவிர்க்கணும். அடுத்து வந்து GLH க்ரீன் லீஃப் ஹாப்பரோட அடல்ட்டோட பிக்சர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ க்ரீன் லீஃப் ஹாப்பர் வந்து அந்த WBPH பிபிஹெச்லேருந்து எப்படி வேரி ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃப் ஹாப்பரில்
அதோட க்ரீன் ஸ்கேலி விங்ஸில் பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ க்ரீன் லீஃப் ஹாப்பரோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெஃபோட்டெடிக்ஸ் வைரசன்ஸ். ஸோ இதோட சிம்டம்ஸ் ஆஃப் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து டிப்பில் வந்து டவுன்வோர்டில் எல்லோ ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க ரைஸ் டுங்குரோ வைரஸ், ரைஸ் எல்லோ, அப்புறம் டிரான்சிஸ்டர் எல்லோவிங் வைரஸை வந்து வெக்டாரை வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே ஐடென்டிஃபிகேஷனுக்கு என்ன சொன்னதான் அடல்ட்டில் வந்து அதோடைய க்ரீன் விங்ஸில் பிளாக் ஸ்பாட்டோ பிளாக் பேட்சோ ப்ரெசென்ட் ஆகிட்டு இருந்தது அது க்ரீன் லீஃப் ஹாப்பர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நெஃபோட்டெடிக் ஸ்பீஷியஸ் அதாவது க்ரீன் லீஃப் ஹாப்பரில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பிளாக் ஸ்பாட் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை கிளாஸிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ பிளாக் ஸ்பாட் வந்து நெஃபோட்டெடிக்ஸ் வைரசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் விங்கில் வந்து அப் டு த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டிஸ்டல் போர்ஷன்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே நெஃபோட்டெடிக்ஸ் நிக்ரோபிக்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்பாட் வந்து பெருசாகவும் சைஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பட் அதோட டிஸ்டல் போர்ஷன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இதே நெஃபோட்டெடிக்ஸ் பேரடாக்ஸில் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். நெஃபோட்டெடிக்ஸ் மலையாஸில் ப்ரெசென்ட்டாகவும் இருக்கலாம், ஆப்சென்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அடுத்த இதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து தமிழ்நாட்டில் சேலம், மதுரை, கோயம்புத்தூரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. இதுங்க ரைஸை மட்டும்தான் ஹோஸ்ட் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, கிராஸான எக்கினோக்ளோவா க்ரூசாகலேஸ் அதோட ரிலேட்டிவ் ஸ்பீஷீஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோஸ்ட் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ ஏன் இதை வந்து டக்குன்னு ஜிஎல்ஹெச் நடத்தும்போது இது நடுவில் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக் பீரியட், நிம்ஃபு, அடல்ட் அதோட ஸ்டேஜஸ்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம பாயிண்ட் வைஸு அதே மாதிரி நம்ம எக்ஸாம் பேப்பரில் எழுதும்போதும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணி படிக்கிறது மூலிமா இந்த க்ரீன் லீஃப் ஹாப்பர் பிபிஹெச் அப்புறம் டபிள்யூபிபிஹெச் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் எக் பீரியட் வந்து 6 to 7 days, ஜிஎல்ஹெச்சில் இதே பிபிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா 6 days, டபிள்யூபிபிஹெச்சில் வந்து 6 to 7 days. ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுறதுனால இதுங்களை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதனால தான் நடுவுலையே நான் இதை கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இப்போ ஜிஎல்ஹெச்சோட மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் வரைஸ் யூஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா நீம் கேக் வந்து 12.5 kg to 20 cents பர் நர்சரி வந்து பேசல் டோஸாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லைட் ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது மூலியமாக இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்செக்டிசைட்ஸை வந்து 15th day அப்புறம் இல்லைன்னா 30th day வந்து டிரான்ஸ்பிளான்டிங் அப்போ யூஸ் பண்ணுறது மூலிமா எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஜிஎல்ஹெச்சை. ஸோ அடுத்து வந்து இப்போ இன்னொரு செகண்ட் பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் செகண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீலிபக். ஸோ ரைஸில் இருக்கக்கூடிய மீலிபக்கோட நேம் சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரவானியா ரெஹி. ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோன்னே தெரியும் இது வந்து ஒரு வேக்கி லீவ் ஷீட் ஸ்ட்ரக்சரில் ஒயிட் ஸ்கேல்ஸ் மூலியமாக ப்ரெஸ்ட் ஆகிருந்ததுன்னா இந்த மீலிபக்ஸ்ன்னு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பேட்ச் பேட்சாக இருக்கும், அதை வச்சு நம்ம மீலிபக் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து இன்செக்ட் வந்து லீவ் ஷீத்தில் வந்து அப்படியே ரிமைன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிட்டு அந்த சாப்பை வந்து செக் பண்ணி இது பண்ணும். இதோட ஐடென்டிஃபிகேஷன் நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விங்குடு வந்து ஒரு இடத்துலேருந்து இப்போ ஒரு செடி அஃபெக்ட் ஆகிட்டு அது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னோடனே இது வந்து விங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இன்னொரு பிளான்ட்டுக்கு போகும், அதாவது பறந்து போகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்மால் ரெட்டிஷ் ஒயிட் அப்புறம் சாஃப்ட் பாடிடு ஒன்ஸாக இருக்கும். இதே அந்த விங்ஸ் இல்லாமல் விங்லெஸ்ஸாக அந்த ஒரே பிளான்ட்லேயே உட்காந்து அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு விங்லெஸ் ஒன். அதே மாதிரி இதுங்க ஃபிலமெண்டஸ் மெட்டீரியல் அதாவது ஒயிட் ஃபிலமெண்டஸ் மெட்டீரியல் மூலமாக கவர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மீலிபெக்ஸோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரெகுலராக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஒகேஷ்னலாக இந்தியா, பங்களாதேஷ், தாய்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீலிபெக்ஸோட டேமேஜுன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்டை சர்வை பண்ணுறதுக்காக கிராமினிஷியஸ் வீடி அதாவது ஸ்டானி வாரில் வளரக்கூடிய வீட்ஸாக இருக்கட்டும் இல்லை பன்ஸில் இருக்கக்கூடிய வீட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்ட் சர்வை ஆகும். இந்த மீலிபக்கோட இன்சிடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் அப்புறம் சப்ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் வந்து இன்செக்ட் வந்து த்ரூ அவுட் த ஏரியில் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இதுங்க பேத்தோஜெனடிக்கலி ஸோ மேட்டிங் ப்ராசஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஒன்னாக இருந்தால் தான் இதுங்க வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இல்லை, பேத்தோஜெனடிக்கலி அதுங்க ஈவன் சிங்கிள் மேல் மட்டும் இருந்தாலும் ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது வித்தவுட் ஃபெர்டிலைசேஷனும் இதுங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க எப்போ அட்டாக் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு லாஸ் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேனிக்கல் எமர்ஜென்ஸ் அப்போ இந்த மீலிபக்கோட இன்சிடன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அதிகமாக லாஸ் வரும். ஸோ இந்த மேக்ஸிமம் டேமேஜஸ் இந்த மீலிபக்கை வந்து ஸ்டடி பண்ணுறதுல மேக்ஸிமம் டேமேஜஸ் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில் நடக்கும். அதே மாதிரி இதுங்க அப் டு 50% ஆஃப் தி ஈல்டை வந்து லாஸ் பண்ணுற அளவுக்கு வரைக்கும் நடக்கும். இதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர், திருச்சி, மதுரை அப்புறம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இருக்குது. அதே மாதிரி ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியாக ரைஸ். ஸோ
அது மட்டும் இல்லாமல் இக்னோக்ளோவர் ஸ்பீஷீஸ் அதே மாதிரி சைப்ரஸ் ஸ்பீஷீஸ்லையும் வந்து இதுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். இதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபீல்டு ப்ரிப்பரேஷன்லேயே கிராஸஸ் அப்புறம் பன்ஸை வந்து ட்ரிம்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபீல்டில் வந்து கிராஸஸ் வந்து ரெஸ்ட்ரி அஃபெக்டட் பிளான்ஸை வந்து எடுத்துகிட்டு இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம இன்செக்டிசைட் ஸ்ப்ரேயிங் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்கும்போது இந்த ஸ்ப்ரேயிங்ஸை அதாவது இன்செக்டிசைட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேச்சுரல் எனிமிஸான ஸ்கைமஸ் ஸ்பீஷீஸை வந்து உள்ளார வந்து ஆர்டிஃபிஷியலாக அலோவ் பண்ணுறது மூலியமாகவும் இந்த மீலிபக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து வந்து மீலிபக் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரைஸ் இயர்ஹெட் பக். ஸோ அதோட இன்னொரு நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குந்திபக். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெப்டோகார்சியா அக்யூட்டா. ஸோ இதுங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மில்கி ஸ்டேஜஸில் வந்து இந்த சாப்பை வந்து சக் பண்ணி இது பண்ணணும். ஸோ இதுங்க இந்த ரைஸ் இயர்ஹெட் பக் வந்து பார்த்தீங்கன்னா மில்கி ஸ்டேஜில் தான் இந்த பிளான்ட் வந்து முக்கியமாக அஃபெக்ட் பண்ணும். இதுங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் வந்து சக் பண்ணிடுறதுனால அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து ரைஸ்ன்றதே இருக்காது. ஸோ வெறும் சேஃப் அந்த தோல் மட்டும்தான் இருக்கும், அந்த பதருன்னு சொல்லக்கூடிய இது மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி அஃபெக்ட் ஆன இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட் வந்து அந்த கிரெயின்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதுவும் நம்ம கரெக்டாக கவனிக்கலன்னா அந்த ரைஸ் ஃபீல்டுக்குள்ளார அந்த மில்கிங் ஸ்டேஜுக்குள்ளார போகும்போது ஒரு விதமான துர்நாற்றம் அதாவது பக்கி ஓடுன்றது வந்து இந்த குட்டி பக் மூலியமாக ப்ரெசென்ட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 வந்து எக்ஸோட லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி நிம்பு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டு ப்ரௌன் கலர் வரைக்கும் இருக்கும். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஸ்லெண்டர் அண்ட் லாங் ஒன்னா ஆண்டனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதோட கலர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் க்ரீன் கலரில் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டிங்கி ஓடர் இந்த குந்தி பக் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருந்தாவே அந்த ஃபீல்ட்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். இதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஏற்கனவே சொன்ன பார்த்தா மதுரை தஞ்சாவூர் திருச்சி ராம்நாடு அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். இதோட ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஃப்ரூட் கோவா மேங்கோ இந்த ரைஸ் மட்டும் இல்லாமல் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராசஸான கொலாரிஸ் பரேட்டா பேனிக்கம் மில்லேசியம் பேனிக்கம் ரெஃபன்ஸ் பேனிக்கம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராசஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குந்தி பக் வந்து இன்சூரன்ஸ் ஹோஸ்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிருக்கு. இதுங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹோல் அரவுண்ட் தி இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து ப்ரீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ முக்கியமாக இது பேடி ஃபீல்டை வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேயும் அதே மாதிரி மிடில் மந்த் ஆஃப் நவம்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதோட ஜெனரல் ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது அரௌண்ட் 240-300 எக்ஸ் வரைக்கும் ஒரு சிங்கிள் ஃபீமேல் வந்து லீஃப் பிளேயரில் வந்து ரோஸா 10-15 எக்ஸ்ன்னு சொல்லிட்டு லே பண்ணும். இதோட ஹேச்சிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 6-7 வந்து எக்ஸ் ஹேச் ஆகிட்டு வந்துடும். அதே மாதிரி நிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 stages அதுவும் 2-3 weeks க்ரோ ஆகும். அடல்ட் பக்ஸ் வந்து 33-35 வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. அரௌண்ட் 2 cm 20 mm 2 cm வரைக்கும் வளரக்கூடியதுன்னு சொல்லலாம். இதோட மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் நொச்சி லீஃப் பவுடர் எக்ஸ்ட்ராக்ட் இப்போனியா லீஃப் பவுடர் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரொசோஃபிஸ் லீஃப் பவுடர் எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5%ல இந்த பிளான்ட் ப்ரொடியூஸை நம்ம ஃபீல்டில் வந்து 5% அது முக்கியமாக எந்த இதில்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மில்கி ஸ்டேஜோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லையும் அதோட மிடில் ஸ்டேஜ்லையும் வந்து நம்ம அடிக்கிறது மூலியமாக இந்த குந்தி பக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரைஸ் ஹியரிட் பக்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லை நம்ம இன்செக்டிசைட்ஸ் பேயிங்க அதே நான் சொன்ன 2 time periods வந்து அடிக்கலாம். அடுத்து வந்து பிளாக் பக். ஸோ இதுங்க வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கருவன்ட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடியது. இது வந்து பிபிஹெச் அதாவது பிளாக் பிளான்ட் ஹாப்பர் இருந்த மாதிரி ஜஸ்ட் அப்போது வாட்டர் லெவலில் வந்து இந்த பிளாக் பக்ன்றது வந்து ப்ரெஸ்ட் ஆகிட்ருக்கும். ஸோ இதுங்க வந்து டில்லர்ஸ் அதாவது ஸ்டண்டர்ட் க்ரோத்து வந்து காஸ் பண்ணுறோம். ஸோ இதுங்க கடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க அஃபெக்ட் பண்ணுறது வந்து டில்லர்ஸ். ஸோ அதிகமாக டில்லர்ஸ் இருந்தால் தான் வந்து பிளான்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். பட் இது வந்து அந்த பிளான்ட்டை வந்து ஸ்டன் பண்ணுறதுனால ஸோ டில்லர்ஸ் வந்து கம்மியாகிடும். அதே மாதிரி இந்த பிளாக் பக் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் அஃபெக்ட் ஆகும்போது லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் ஆகிட்டு அப்புறம் ட்ரை ஆகிடும். ஸோ இதுதான் அந்த பிளாக் பக். ஸோ இதோட ப்ரைமரி ஹோஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெய்ஸும் ரைஸும் ஆல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் கிளப் கிராஸ் அப்புறம் அதோட சயின்டிஃபிக் நேம் தான் ஸ்கெர்பஸ் கிராசஸ்ன்னு சொல்கிறோம். இதோட எக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் க்ரீனிஷ் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி 10 group of 10 வந்து பார்த்தீங்கன்னா 2 rows லீவ்ஸில் வந்து லே ஆகிடும். நிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோஇஷ் க்ரீன் கலரில் அப்டமனில் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7-9 mm லாங் அரவுண்ட் 1 cm வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடல்ட் வந்து ஹைட்டாக இருக்கும். ப்ரோனோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 sides ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த பிளாக் போர்டோட இது. அது மட்டும் இல்லாமல் அடல்ட் அதாவது லேட்டல் நியூ ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பன்ஸில் வந்து இதுங்க கிராக் ஆகிட்டு இதுங்க பிளேஸ் ஆகிக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அடுத்து வந்து மேனேஜ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்ஸ் அப்புறம் கிராஸஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது, லைட் ட்ராப்ஸை வச்சு நம்ம இதை மானிட்டர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம டக்ஸை வந்து உள்ளார, அதாவது ரைஸ் ஃபீல்டுக்குள்ளார அலோவ் பண்ணுறது மூலிமா இந்த பிளாக் பக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் ஒன். அப்படி இல்லை நம்ம கெமிக்கல் மெத்தட்ஸான மோனோ புரோட்டோகாஸை வந்து அப்ளை பண்ணலாம். அது கெமிக்கல் மெத்தட்ஸ் இல்லைன்னா ஆர்கானிக் மெத்தட் ஆன என்எஸ்இகே நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் வந்து 5% அப்ளை பண்ணுறது மூலிமா இந்த பிளாக் பக்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து வந்து ஒயிட் லீஃப் ஹாப்பர். ஸோ ஒயிட் லீஃப் ஹாப்பர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லோயிங் ஆஃப் லீவ்ஸ் அப்புறம் ஸ்டாண்டிங் ஆஃப் டில்லர்ஸ் வந்து காஸ் பண்ணும். இந்த ஒயிட் லீஃப் ஹாப்பர்ஸ் என்னதான் அஃபெக்ட் பண்ணாலும் ஹாப்பர் பேர்ன், அதாவது பிபிஹெச்ல பார்த்த மாதிரி டபிள்யூபிஹெச்ல பார்த்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பர் பேர்ன்றது ரொம்பவே ரேர் கேஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமாக இந்த ஃபோலியேஜ் நம்ம இப்போ கட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த ரைஸோட ஸ்டபிள்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபோலியேஜஸ் கிராப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டபிள்ஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் இது ஃபோலியேஜ் கிராப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரைஸில் இவ்வளோ நேரம் பார்த்தது இல்லாமல் மற்ற அதர் பெஸ்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷீல்டு பக், ரைஸ் ஸ்ட்ரிப்டு பக், அப்புறம் ஜிக்ஸாக் ஸ்ட்ரிப்டு லீஃப் ஹாப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ரைஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஒயிட் லீஃப் ஹாப்பர், அப்புறம் ப்ளூ ரைஸ் லீஃப் ஹாப்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸில் இருக்குது. இதோட எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்டு அவர் அதாவது த்ரிப்ஸ்னால் 25, அதாவது ஒரு பாஸ் மொத்தம் 5 பாஸ் இது பண்ணும். ஸோ 25 மேலே நம்ம த்ரிப்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன்ல வெட்பாமை வச்சு தடவிட்டு போகும்போது அங்கே த்ரிப்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தான் இந்த எல்லோ கலர் இருக்கிறத வச்சு நம்ம த்ரிப்ஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். அந்த மாதிரி 5 பாசஸ் பண்ணும்போது 25 மேலே இருந்துச்சுன்னா எக்கனாமிக் த்ரிப்ஸோட எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவல். இது கிரீன் லீஃப்ல அப்புறம் வந்து நெட் ஸ்விங்கிங் மூலியமாகவும் அடுத்து இங்கே வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் ஒரு ஹில்லுக்கு எவ்வளோ இருக்கணும் அந்த மாதிரி நம்ம கிளாஸ்ஃபை பண்ணலாம். பிபிஹெச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டில்லருக்கு வந்து ஒன்று தான் இருக்கணும், அதுக்கு விட அதிகமாக இருந்ததுன்னா எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவலில் தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதே ஸ்பைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும்போது 2 டில்லர்ஸ் 2 பர் டில்லர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணலாம். இதே ஏர்ஹெட் பக்ஸ் வந்து 5 பக்ஸ் பர் 100 பேனிக்கிள்ஸ் அதுவும் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்கலாம். இதே மில்கிங் ஸ்டேஜில் 16 பக்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதை விட அதிகமாக போகும்போது எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம நான் இன்செக்ட் செக்கிங் பெஸ்ட். ஸோ நான் இன்செக்ட் செக்கிங் பெஸ்ட் இது ரெண்டு தான், ரைஸ் லீஃப் மைட் அப்புறம் ரைஸ் ஷீத் ஆர் பேனிக்கல் மைட். ஸோ ரைஸ் லீஃப் மைட்டோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓலிகோ நைக்கஸ் வரைசே ஃபேமிலி டெட்ரா நைசிடே அக்கேரியா அக்கேரினா. இதே ரைஸ் ஷீத் ஆர் பேனிக்கல் மைட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீனோ டேர்சோமினஸ் ஸ்பிங்கி. ஸோ டேர்சோ நெமிடே அக்ரானியா இந்த ஆர்டரில் வந்து இதுக்கு ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரைஸ் ஷீப் லீஃப் மைட்டை வந்து பார்த்துடலாம். ஸோ இதுங்க வந்து அட்டாக் பண்ணதுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்க்கறதுக்கே ஒரு எல்லோ டு ரெடிஷ் மைட்டில் தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா லீஃபோட அப்பர் சர்ஃபேஸ்லேயே இருக்கும். இதுங்க வந்து சிம்டம்ஸாக என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கலரேஷன் லீஃப் வந்து எல்லோ இஷா மாறிடும் வித் மைனோட் ஸ்பாட்ஸ். ஏன்னா அந்த இடத்துல தான் இந்த லீஃப் மைட் வந்து இன்செக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுங்க வந்து என்ன செய்யணும் சொல்லி பார்த்தீங்கன்னா வெயின்ஸில் வந்து வெயின்ஸில் வந்து எல்லோவிங் கலர், வெயின்ஸை தவிர மீதி எல்லாமே எல்லோவிங் கலரில் இருக்கும். பட் ஆனால் வெயின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் ஒன்றாவே இருக்கும். அடுத்து வந்து ரைஸ் ஷீத் ஆர் பேனிக்கல் மைட். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டெனியா டேர்சோமினஸ் பிங்கி டேர்சோ நெமிடே அக்கேரினா அக்கேர்னியா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதோட சயின்டிஃபிக் நேம் ஃபேமிலி அப்புறம் ஆர்டர். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா மைட்ஸ் வந்து ஸ்டெம்முக்கு நடுவிலையும் லீஃப் ஷீத்துக்கு நடுவிலையும் காலனிஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ லீஃப் ஷீத்தில் தான் இது முக்கியமாக அட்டாக் பண்ணும். ஸோ இதுங்க வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரைஸோட லீஃப் ஷீத்தை வந்து ஃபங்கஸோட அசோசியேட் ஆகிட்டு டிகேயிங் நேச்சர் வந்து கொடுக்கும். ஸோ அந்த ஃபங்கஸ் பீரியட்னு சொல்லி அதுங்க வந்து இந்த ஃபங்கஸோட அஃபெக்ட் ஆகுதுனால என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூர்லி ரொம்பவே பேனிக்கல் எமர்ஜென்சின்றது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நெக்ரோட்டிக் லீஃப் ஷீட்ஸ் அதாவது லீஃப் ஷீத்தை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும். ஸோ இதன் மூலியமாக இந்த சில்வரி ஓவரிஸ்ன்றது வந்து நம்ம அஃபெக்டட் ப்ளூம்ஸில் வந்து நிறையவே பார்க்க முடியும். ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம B.Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.